அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் இந்த காணொளி நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, கடந்த வகுப்பில் நாம் உளவியல் முறைகள் குறித்த அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உளவியல்னால் என்ன, சாகுபடினால் என்ன, வெவ்வேறு வகையான சாகுபடி திட்டங்கள், அப்புறம் எப்படிலாம் சாகுபடி வெவ்வேறு பயிர்களை கலந்து சாகுபடி செய்கிறது, ஓராண்டு சுழற்சி, ஈராண்டு சுழற்சி, இப்படி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். கடைசியாக ஒரு நிலத்தை பண்படுத்துறது, அதாவது பயிர் சாகுபடிக்கு, பயிர் வளர்ச்சிக்கு ஏற்றபடி ஒரு நிலத்தை எப்படி தயார் பண்ணுறது, உழவும் பண்படுத்துகிறோம், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த வகுப்பின் தொடர்ச்சியாக நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். உழவின் வகைகள், உழவுன்னா ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதாவது ஒரு நிலத்தை ஒரு பயிர் முளைப்பதற்கு வளர்வதற்கு ஏற்றபடி தயார்படுத்துறது அல்லது பண்படுத்துறது தான் உழவு. அந்த தன்மைக்கு பேர் தான் உழவு அப்படின்னு பார்த்தோம். இப்படி தயார்படுத்துறதில், இப்படி பண்படுத்துறதில், இப்படி உழவு கொண்டு வரதில் நம்ம பின்பற்றுகிற மெத்தடுகளில் ரெண்டு இருக்குது. ஒன்று, காலங்காலமாக பின்பற்றுகிற ஒரு முறை, பழமையான உழவு, கன்வென்ஷனல் டைப். இன்னொன்று, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மெத்தட், நவீன பாதுகாப்பான உழவு, அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கு. காலங்காலமாக நம்ம பின்பற்றுறது தான் பழமையான உழவு. என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷமும் இந்த மே மாதம் இந்த வெப்பம் தூக்கி பொழிமலைன்னு சொல்கிறோமே, கோடை மழை அது பெஞ்சு முடித்த உடனே என்ன செய்கிறோம், நிலத்தை உழுது போடுதோம், உள்ள இருக்கிற புழுப்பூச்சிகள் இறந்துடுது. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி பயிரை சாகுபடி செய்கிறோம். அப்போது இதபடியே தான் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் அந்த கோடைக்காலம் முடிகிற நேரத்தில் பெய்கிற மழையை வச்சு நிலத்தை உழுது போடுறது, அதன் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது சாகுபடி பருவத்தை ஆரம்பிக்கிறது. இப்படி தான் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு வரோம். இது பழமையான உழவு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இப்போ நம்ம கேரண்டியாக மழை பெய்கிறத பற்றி சொல்ல முடியலை. எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குதுன்னு இப்போ தெரியலை. வழக்கம் போலவே மே மாதம் பெய்யுதான்னு சொல்ல முடியலை. போதுமான அளவு பெய்யுதாங்கிறதும் கேரண்டி இல்லை. அப்போ இப்போ உள்ள சூழலில் நாம் எந்த மாதிரியான முறைகளை பின்பற்றணும், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நவீன பாதுகாப்பான உழவு. இதில் ஒரு நாலு மெத்தட் இருக்குது. குறைந்த உழவு, உழவின்மை, மூடாக்கு உழவு, பார்சால் உழவு. இது எல்லாவற்றையும் பற்றி நாம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பழமையான உழவு. ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி காலங்காலமாக நம்ம பின்பற்றி வருகின்ற ஒரு கோடை மழை நிலத்தை உழுது போடுறது, தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் பருவத்தை ஆரம்பிக்கிறது, நடவு அல்லது விதைப்பண்ணு பருவத்தை ஆரம்பிக்கிறது. இந்த பழமையான உழவில் என்னென்ன வகை இருக்குதுன்னா ரெண்டு வகை. ஒன்று, ஆரம்ப சாகுபடி உழவு. இன்னொன்று, ஊடு சாகுபடி உழவு. ஆரம்ப சாகுபடின்னா என்ன, ஒரு நிலத்தை பயிர் விதைக்கிறோம் அல்லது நடுகிறோம், அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏற்ற சூழ்நிலையை கொண்டு வர்றதுக்காக என்னெல்லாம் செய்கிறோமோ அதுதான் ஆரம்ப சாகுபடி உழவு. ஒரு நிலத்தில் ஒரு பயிரை என்ன செய்கிறோம், விதைக்கிறோம் அல்லது நடுகிறோம், அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது ஆரம்ப சாகுபடி உழவு. இதுக்கு நாம் நாட்டுக்கலப்பை, இரும்பு இறக்க கலப்பை இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஊடு சாகுபடி உழவு. இது என்ன செய்கிறோம், விதைச்சாச்சு அல்லது நட்டாச்சு, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம், தண்ணீர் கொடுக்குறோம், நீர் பாசனம், களை எடுக்கிறோம், உரம் கொடுக்குறோம், பூச்சி மேலாண்மை பண்ணுறோம், இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறோம், அதுக்கான கருவிகளையும் யூஸ் பண்ணுறோம். இந்த வேலைகள் எல்லாமே, இது போன்ற உழவு வேலைகள் எல்லாமே ஊடு சாகுபடி வேலைகள். இதுக்கு அடுத்தது இறுதி சாகுபடின்னு ஒரு வார்த்தை இயல்பாகவே வந்துடுது இல்லையா. ஆரம்பம்னா ஒரு இறுதி இருக்கும் இல்லையா. இறுதி சாகுபடி வேலைகள் அப்படிங்கிறது என்னென்னா, அறுவடையும் அறுவடைக்கு பின்னால் செய்யக்கூடியது. சரி, இப்போது ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று, நிலத்தை முதல்ல தயார்படுத்துறது, அதுக்கான வேலைகள் எல்லாமே ஆரம்ப சாகுபடி உழவு. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோமோ, தண்ணீர் கொடுக்கறது, இது எல்லாமே ஊடு சாகுபடி உழவு. இந்த ஊடு சாகுபடி உழவுக்கு நாம் குண்டக்கா, ஜூனியர்கோ, களைவெட்டி இது போன்ற கருவிகளை நாம் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். இந்த ஆரம்ப சாகுபடி உழவில் சில வகைகள். முதல் நிலை உழவு அப்படின்னா என்ன, அந்த பேரில் இருக்கவர் ஒரு பருவம் ஆரம்பிக்கும் போது நிலம் எப்படி இருக்குது, இறுகி போய் கிடக்குது இல்லையா. அந்த அப்படி இறுகி போய் கிடக்கிற நிலத்தை துண்டு துண்டாக முதல்ல உடைக்கிறது, பாலமாக உடைக்கிறது, இதுதான் முதல் கட்டம். இது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும்.
இப்போது நல்ல ஆழமாக வேர் போகக்கூடியது ஓரளவு கட்டி உள்ளதுன்னா அதுக்கு ஓரளவு ஒரு பெரிய கட்டியாக இருக்கும்படி ஓரளவு உழைத்து விட்டுடலாம். சிலதுக்கெல்லாம் கொஞ்சம் நுண்ணியமாக உடைக்கணும். இப்படி இருக்குது பயிருக்கு பயிர் மாறுபடும். இதுக்கு நாம் பயன்படுத்துகிற கருவிகள் நாட்டு கலப்பை, சட்டி கலப்பை, இரும்பு கலப்பை, உளி கலப்பை, இது போன்ற கருவிகளை நாம் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். இந்த முதல்நிலை உழவுலையும் சில பிரிவு இருக்குது பாருங்க. முதல்ல ஆழமான உழவு, அந்த பேர்லேயே இருக்குது, நல்ல ஆழமாக உழணும். ஏன், பொதுவாக இதை கோடை காலத்தில் தான் மேற்கொள்வாங்க. நல்ல ஒரு கோடை மழை பெஞ்சு நிலம் நல்லா நனைஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ இப்போது அடுத்து செய்ய போகிற பயிர் துவர பருத்தியாக இருந்தால் அதுக்கு வேர் நல்லா ஆழமாக போகும். அப்போ நம்ம அங்கே என்ன செய்யணும், முதல் உழவை நல்லா ஆழமாக செய்யணும். குறைஞ்சது ஒரு அடி ஆழமாவது உழுதுருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆழமான உழவு. சில பயிர்களுக்கு அதனுடைய வேர்கள் சத்து எல்லாமே ஓரளவுக்கு மேல்மல்ல நின்றோம், அதுக்கு வந்து நாம் ஒரு 20 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட அரை அடி அந்த ஆழத்துக்கு உழுதாலே போதும். சரி, இப்படி பயிருக்கு பயிர் அது மாறுபடுது. ஆழமான உழவுங்கிறது எவ்வளவு ஆழமாக உழணும் அப்படிங்கிறது பயிருக்கு பயிர் மாறுபடுது. சரி, இப்படி செய்கிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நிலத்தை பிளக்கும் பொழுது உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற புழு பூச்சிகள் அவற்றின் முட்டைகள்லாம் அழிக்கப்படுது. அப்புறம் இந்த அருகு கோரம் இந்த மாதிரி பல்லாண்டுக்களை நிலத்தில் வளர்ந்துருக்கும்ல, அது பூரா அழிக்கப்படுது. அப்புறம் மண்ணில் போட்டு மக்கி உரமாயிருது. இது இந்த ஆழமான உழவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, சட்டி கலப்பை, இரும்புரக்கு கலப்பை, இது எல்லாம். அடுத்தது பாருங்கள், அடிமண் உழவு. அடிமண் உழவுனா என்ன, முதல்ல மண்ணோட மேல் பக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தால் இப்போ அடிமண்ணை பற்றி பேசுகிறோம். அடிமண்ங்கிறது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மேல்மண் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் அடிமண்ணா என்னென்னு புரியும். மேல்மண் அப்படிங்கிறது ஒரு நிலத்தின் தன் தளத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1-1.5 அடி ஆழம் வரைக்கும், இதுதான் நிலம் மட்டம்னா அதுலேருந்து 1-1.5 அடி ஆழம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி தான், அந்த மண் கண்டம் தான் மேல்மண். இந்த மேல்மண்ணில் தான் சத்துகள் மற்ற எல்லாமே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இது வளமாக இருக்கணும், வளமான பகுதியாக இருந்தால் தான் பயிர் நல்லாயிருக்கும். சரி, இதுக்கு அடுத்தது இந்த 1.5 அடிக்கு அப்புறம் இருக்குது பாருங்கள், அதுதான் அடிமண். இந்த அடிமண்ணும் நல்லா இருக்கணும். ஏன்னா அதில் தான் வேர்கள் நல்லா உள்ளே போய் தண்ணீரெல்லாம் எடுத்துகிட்டு வருது. அடிமண் வரைக்கும் ஆழமாக வேர் போனால் தான் பிடிமணம் நல்லா இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி அடிமண் வரைக்கும் நம்ம கொண்டு போய் உழணும். சரி, எதுக்காக அடிமண் வரைக்கும் உழணும், பொதுவாகவே பயிர்களுக்கு வந்து சில சிறிய பயிர்களுக்கு வந்து மேல்மட்டத்திலே வேர் வளர்ச்சி இருந்துடும். உதாரணமாக நெல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம அந்த 1 அடி 1.5 அடி ஆழத்தில் தான் நின்றோம். ஆனால் பல்லாண்டு பயிர்கள் சில பயிர்களுக்கெல்லாம் வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த அடிமண் இறுகி கட்டிமாக இருந்துதுன்னு வைங்க, வேர் போகுமா, அதில் போய் முட்டிட்டு அப்படியே வளராமல் நின்றோம். நின்றுட்டு பொதுவாக வேர்கள் ஜியோட்ரோபிக், பூமியை நோக்கி போகணும். அப்படி போகாமல் பக்கவாட்டில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், பூமிக்கு ஆழத்துக்கு போனால் தான் தண்ணீரையும் சத்துக்களையும் தேடி எடுத்து வர முடியும். போதுமான தண்ணீர் கிடைக்காது, பயிர் வளர்ச்சி இருக்காது. அப்போது இந்த கடினமான தட்டை உடைக்கணும். இது எதனால் ஏற்படுது, முதல்ல அதை செஞ்சு விடுவோம். தொடர்ந்து நம்ம உழுதுகிட்டே இருக்கும்போது, அதாவது மேல்மண்ணை மட்டுமே உழுதுகிட்டு இருக்கும்போது, அந்த 1.5 அடி ஆழத்துக்கு கீழே இருக்கிற மண் இயல்பாகவே உழ மண் கீழே போய் போய் உழ கீழே போய் போய் அப்படியே அமுங்கி அமுங்கி இறுகிறது. இப்படி தான் அடிமண்ணை தொடாமல் மேல்மண்ணை மட்டும் உழுதுகிட்டே இருந்தோம்னா அடிமண் அப்படியே இறுகி பாற மாதிரி ஆயிடும். கால்கேரியஸ் லாக்னு கூட சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறதுனால தான் அந்த வேர் வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னு சொன்னேன். இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு கலப்பை இருக்குது, உளிக்கலப்பை. என்ன செய்யணும், முதல்ல சாதாரணமான முறையில் நிலத்தை உழுதுறணும் செட்டி கலப்பை வச்சு. அதுக்கப்புறம் உளிக்கலப்பை வச்சு உழும்போது கிட்டத்தட்ட 70 சென்டிமீட்டர் 2.5 அடி ஆழத்துக்கு நல்லா உழுதுட்டு வந்துடுது. உழுதுட்டு வர்றது மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருக்கிற கடினமான தட்டை உடைச்சி நொறுக்கிறது இந்த உளிக்கலப்பை. ஸோ இதனால் பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குது. இதை 2 வருஷத்துக்கு உடைய நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வருடாந்திர உழவு. இது தொடர்ச்சியாக நம்ம செய்யக்கூடிய உழவு. அப்படின்னா என்ன, களை எடுக்கிறோம், வருஷ வருஷம் களை எடுக்கிறோம்ல, ஒரு களை குத்தியை வச்சு கொத்துனாலே அது உழவு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 2ம் நிலை உழவு. முதல் நிலை உழவு முடித்தாச்சு, அதாவது கட்டி கட்டியாக உடச்சி போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் சின்ன கட்டியாக உடைச்சாச்சு. ஆனால் அது காணாது இல்லையா, இன்னும் கொஞ்சம் நுண்ணியமாக உடைக்கணும். அதாவது மண்கட்டியில் உடைக்கிறது, இந்த பரம்பு அடிக்கிறது, மண்ணை கீறி விடுறது, இது எல்லாமே 2ம் நிலை உழவு. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொத்து கலப்பை, குண்டக்காய், மட்டப்பலகை, பரம்பு சட்டம், இது எல்லாமே இந்த 2ம் நிலை உழவு மேற்கொள்வதற்காக நாம் பயன்படுத்துகிற கருவிகள். இந்த படங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது 3ம் நிலை உழவு. இது என்னது, இதுதான் இறுதி நிலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், ஒன்று விதைச்சிருவோம் அல்லது நட்டுருவோம். அதாவது முதல் உழவு கட்டிக்கிட்டியாக பிளந்து போட்டாச்சு, அப்புறம் நல்லா புழுதி ஆக்கியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பயிர் சாகுபடி செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிலத்தை வடிவமைக்கிறது தான் 3ம் நிலை உழவு. அது சேற்று உழவாக இருந்தால் சேறு கலக்கி வரப்பை கட்டுறது,
இல்லை பாத்தி முறையிலனா பாத்தி கட்டுறது, இல்லை பார்சால் முறைனா பார்சால் அமைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிற பார்த்திங்களா, இதுதான் மூன்றாம் நிலை உழவு. இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற கருவின்னு பார்த்திங்கன்னா, இந்த வரப்புகள் அமைக்கிறதுக்கு வரப்பு கட்டி, பாத்தி அமைக்கிறதுக்கு அந்த வரப்பு அமைக்கும் கருவி, அப்புறம் விதைக்கிறதுக்கு விதைக்கும் கருவிகள். இப்படியாக இந்த படங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், மூன்றாம் நிலை உழவு அப்படிங்கிறது அந்த இறுதிக்கட்ட நிலை, அதாவது விதைக்க அல்லது நடுறதுக்கான ஏற்ற மாதிரி அந்த வடிவமைப்பை கொண்டு வர்றது நிலத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஊடு சாகுபடி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர் கல்டிவேஷன், ஆரம்ப சாகுபடி வேலைகளுக்கும் இறுதி சாகுபடி வேலைகளுக்கும் ஊடையில் நம்ம சாகுபடியில் என்னென்ன செய்கிறோமோ அது ஊடு சாகுபடி. அதாவது களை எடுக்கிறது, இது வேச்சதுக்கு அல்லது நட்டதுக்கு அப்புறம் தானே செய்கிறோம், அப்புறம் உரம் கொடுக்கறது, நீர்ப்பாசனம் பண்ணுறது, மண் நனைக்கிறது, இது போன்ற நிறைய செயல்பாடுகள், இது எல்லாமே ஊடு சாகுபடி வேலைகளில் வந்துடும். இது பொதுவாக என்ன செய்கிறோம்னா விதைச்சதுக்கு நட்டதுக்கு அப்புறம்தான் செய்கிறோம். இது போன்ற விஷயங்கள் கீழே உள்ள படத்தை பாருங்கள், ஒரு கூண வீடரை வச்சு உழுகிறத நீங்கள் பார்க்கலாம், அப்புறம் வயலில் உரம் கொடுக்குறத பார்க்கலாம், இது போன்ற செயல்பாடுகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது நவீன முறைகள், இது வரைக்கும் நம்ம பார்த்தது பழங்காலத்து முறைகள். இந்த நவீன முறையில் என்னத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டாங்கன்னா, நேரம் குறைவாக இருக்குது, சீக்கிரமாக ஒரு வேலையை செய்யணும், சிறப்பாக செய்யணும், ஆட்கள் தட்டுப்பாடு நிறைய இருக்குது, அதை குறைக்கணும், செலவை குறைக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த நவீன பாதுகாப்பான உழவு முறைகளை டிசைன் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, பழமையான முறையில் நம்ம ஆட்களை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கும், அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நிறைய சக்தி வீணாகுது. 5 பேர் 10 பேர் இருந்தால் தான் ஒரு வேலையை செய்ய முடியும் போது ஒவ்வொருடவையும் களை எடுக்கிறதுக்கோ மற்றதுக்கோ ஆட்களை தேட வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, அந்த மாதிரி கருவிகளை வச்சு செய்யும்போது மண் தொடர்ச்சியாக மாறுபாடு அடைஞ்சிக்கிட்டே வருது, தொடர்ந்து உழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு மாறுபாடு வரத்தான் செய்யுது, இதனால் மேல் மண் லூஸ் ஆகி மண் அரிமானமும் நடக்குது. இப்படி ஆட்களை வேலைக்கு எங்கேஜ் பண்ணும்போதோ கருவிகளை நம்ம வேலைக்கு அமைக்கும் பொழுது நிறைய செலவும் ஆகுது. இது எல்லாவற்றையும் தடுக்கிறதுக்காகவும் மண்ணரிமானத்தை குறைக்கிறதுக்கும் சில விஷயங்களை யோசித்தாங்க, அதுதான் இந்த நவீன பாதுகாப்பான உழவு முறை. என்னெல்லாம், முதல்ல பாருங்கள், குறைந்த உழவு, அதாவது சாதாரணமாக வயல் முழுக்க உழுவோம், இப்போ அப்படி இல்லாமல் எந்த இடத்துல நாம் விதைக்க போகிறோமோ அங்கே மட்டும் உழுகிறது, மற்ற இடத்துல அந்த இடைவெளி விட்டு முதல்ல மார்க் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல நம்ம விதைப்போமோ அல்லது அந்த இடத்த மட்டும் உழுகிறது, அதுதான் குறைந்த உழவு. மற்ற இடத்த உழமாட்டோம், முழு வயலையும் உழமாட்டோம். உழவின்மை அப்படின்னா உழுகிறதே கிடையாது, அப்படியே நம்ம என்ன செய்யறது, வைச்சிருது. இதுக்கு நல்ல உதாரணம் நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த தஞ்சாவூர் விதி உளுந்து, அங்கே என்ன பண்ணணும்னா நெல் அறுவடை பண்ணதுக்கு முன்னாடியே என்ன செய்கிறோம், உளுந்து விதையை தூவிட்டோம், நம்ம வயலை உழலை பண்படுத்தல எதுவுமே செய்யலை, அறுவடை கூட பண்ணலை, முதல் பயிரை தூவிட்டோம். அந்த உளுந்து விதையானது நெல் அறுவடையின் போது அந்த வேலையாட்களின் காலில் மிதிப்பட்டு மண்ணுக்குள்ளே போய் முளைச்சி வந்துடுச்சு, இங்கே நம்ம உழாமலே அடுத்த பயிருக்கு தயார் பண்ணிட்டோம், இது உழவின்மை. அடுத்தது பாருங்கள் மூடாக்கு உழவு. மூடாக்கு உழவுன்னா என்ன, மூடாக்கு அப்படின்னா மல்ச், மூடுறது, பூமியை ஒரு போர்வை கொண்டு மூடுவது, நிலத்தை எப்படி மூடுவது, என்ன மாதிரி போர்வைகள், இயற்கையாக கிடைக்கிற பயிர் கழிவுகள், மக்கின அந்த கூளங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு மேலே போடுறது. இதுக்கு நாம் எந்திர கலப்பை, இந்த மாதிரி கலப்பையை பயன்படுத்தி நம்மளுக்கு தோட்ட கழிவுகள் இந்த மாதிரி கழிவுகளை என்ன செய்யணும், வயலில் கொண்டு போய் மேலே கொண்டு போட்டு லேசாக புரட்டி விட்டுணும். இப்போ வயல் முழுக்க அந்த கழிவுகள் நிரம்பி வயலை மூடிக்கிடும், நிலத்தை மூடிக்கிடும். இதனால் என்ன நன்மை, நிலத்தை மூடிறதுனால நிலத்துக்கு உள்ளேருந்து தண்ணீர் ஆவியாகாது, நம்மளுக்கு நீர் சிக்கனமாகுது, களைகள் வளராது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் என் டியூகோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அது மக்கி உரமாக போயிடும், அது அடுத்த ஒரு பயம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பார்சால் உழவு. பார்சால் உழவுனா என்ன, இப்போது முந்தைய பயிரில் பார்சால் அமைச்சிருக்கோன்னு வைங்களேன், அதை முடிச்சுட்டு அடுத்த பருவம் ஆரம்பிக்கிறோம். இப்போ திரும்பியும் பார்சால் அமைக்க வேண்டியிருக்கு இந்த பயிருக்கு, இப்போ திரும்பி நம்ம வயலை உழுது பண்படுத்தி இந்த பார் கலப்பி வச்சில் பார் அமைக்க வேண்டாம், என்ன பண்ணலாம், முதல் பருவம் முடிஞ்சு பார்சல் வயலில் இருக்கும், என்ன கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கும், முந்தின பயிர் வளரும் பொழுது நம்ம ஒழுங்காக வச்சுருந்த அந்த பார் கொஞ்சம் அங்கங்கே உடஞ்சிருக்கும், சாலும் உடஞ்சிருக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அதை லேசாக திருத்தினா போதும், அங்கங்கே சால் எங்கெங்கே உடஞ்சிருக்கோ அதை லேசாக திருத்தணும், பார் இப்படி இருக்க வேண்டிய பார் எங்கெங்கே உடஞ்சிருக்கோ முந்தின பயிர் வளர்ச்சியினால் உடஞ்சிருக்கும்ல அதை சரி பண்ணி செதுக்கி விட்டுறணும் மேலே. இப்போது கிட்டத்தட்ட பார்சல் உருவாயிரும். முழுமையாக உழுது பண்படுத்தி பார்சல் அமைக்கிறதுனா அதுக்கு நேரமாகவும் வேலையால் இப்படி நிறைய செலவாகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முந்தின பருவத்தில் இருந்த பார்சல் அமைப்பை லேசாக சரி பண்ணி அப்படியே வெட்டி செதுக்கி ஓரளவுக்கு பார்சல் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இனி என்ன செய்யணும்னா, இந்த சால் பகுதியில் உரங்கள் தோட்ட கழிவுகளை போடணும், இந்த பாரினுடைய சைடில் விதை விதைக்கணும். இப்போது நம்ம பெருமளவு உழவு செய்யாமல் என்ன செஞ்சிட்டான், அடுத்த பருவத்தை ஆரம்பிச்சிருக்கோம், இதுதான் பார்சல் உழவு முறை.
இது எல்லாமே நவீனமான முறையில் இப்போ நம்ம பின்பற்றுறது. அடுத்தது ஒரு முக்கியமான கட்டம் என்னென்னா நாற்றங்கால். பயிர்களையும் சில குறிப்பிட்ட பயிர்களையும் நேரடியாக கொண்டு போய் நடவு வகையில் நம்ம என்ன செய்ய முடியாது, நட்டுற முடியாது அல்லது விதைச்சிட முடியாது. விதைச்சால் என்னாகும், அந்த வெளியில் இருக்கிற எதிர்பாராத புயல் மழை வெயில் இதெல்லாம் சமாளிக்க முடியாமல் அந்த முளைத்து வருகின்ற பயிர் சில செய்யும் கருகிடலாம் அல்லது வாடிடலாம். இப்படி சமாளிக்கணும், ஏன்னா ரொம்ப இளம் பயிர்தான டெண்டர். அதனால் அப்போது அதை சாங்கிற தன்மை அது கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது, கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேர் 250 சென்ட் பரப்பில் வளரக்கூடிய நெல்லை முதல்ல 20 சென்ட்டில் ஒரு பழத்தை கொண்டு வரேன். இந்த இடத்துக்கு பேர் தான் நாற்றங்கால். இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட 25 நாள் அதை 20 சென்ட்டுங்கிறது நம்ம பராமரிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம், டெய்லி அடிக்கடி போய் அதை கவனித்து எப்படி வளர்ந்துருக்கு, பூச்சி இருக்கா புழு இருக்கான்னு பார்த்து பராமரிக்கும் பொழுது அது என்ன செய்யுது, நல்ல வாளிப்பான தெளிவான திடமான நாற்றுகளாக வந்துடுது. இப்படிப்பட்ட நாற்றுகளை கொண்டு போய் நடவுகையில் நடும்போது அந்த நெல் நல்லா வளர்ந்து மகசூல் தருது. இப்படி பயிர்களை அவற்றின் விதைகளை அவற்றின் இளம் பருவத்தில் சூழலுக்கு ஏற்ற மாதிரி சேத்துலேயோ அல்லது புழுதியிலேயோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வளர்த்து அதுக்கப்புறம் நடவு வகையில் கொண்டு போகிற பாருங்க, அந்த வளர்க்குற இடத்துக்கு பெயர் தான் நாற்றங்கால். இந்த நாற்றங்காலில் 4 வகை இருக்குது, ஈர நாற்றங்கால், புழுதி நாற்றங்கால், பாய் நாற்றங்கால், அப்புறம் மேட்டுப்பாத்தி நாற்றங்கால். இது ஒன்று ஒன்றா பார்ப்போமா. முதல்ல ஈர நாற்றங்கால், இந்த பேர்லேயே இருக்குது ஈரம், வெட் நர்சரி. அதாவது பாசன வசதியும் வடிகால் வசதியும் நிறைய இருக்கும், இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஈர நாற்றங்களை நம்ம என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். இந்த வலது பக்கம் இருக்க படத்தை பாருங்கள், பாசன வசதி தண்ணி வசதி நிறையா இருக்கணும், தேவைக்கு மேலே தண்ணி வந்ததுன்னா வடிகால் வசதியும் இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம பின்பற்ற முடியும். நெல்லுக்கு தான் பொதுவாக நம்ம இதை பின்பற்றுறோம். இது நம்ம என்ன செய்யணும், முதல்ல பரிந்துரைக்கப்பட்ட அந்த இடுபொருட்களை உரங்களை அடியுரமாக முதல்ல கொடுத்துடணும். அப்புறம் சேற்று உழவு, இந்த கேஜிவில்னு சொல்ல முடியா, இதை வச்சு சேற்று உழவு செஞ்சு லெவல் பண்ணிடணும். லெவல் பண்ணிவிட்டு அதில் விதை நீர் செய்யப்பட்ட விதைகளை தூவணும். தூவி முடிச்சுட்டா கீழே உள்ள படத்தை பாருங்கள், நாற்று முளைச்சி நிற்குது. கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாளில் அது நடவு வகையில் கொண்டு போகிற அளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக புஷ்டியாக வளர்ந்து நிற்குது. அதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டு போய் என்ன செய்யலாம், நடவு வகையில் நட்டலாம். இந்த குறிப்பிட்ட இடத்துல இது நம்ம வந்து தண்ணீர் பாய்ச்சதுலேருந்து களைகள் பூச்சிகள்கிட்டேருந்து காப்பாற்றிலேருந்து நல்லா பராமரிக்க முடியும். அடுத்தது பாருங்கள், புழுதி அல்லது வரல் நாற்றங்கால், ட்ரை நர்சரி. ஈர நாற்றங்காலுக்கும் புழுதி நாற்றங்களுக்கும் சின்ன வித்தியாசம்தான், அமைப்பு மற்ற எல்லாமே அதே மாதிரி தான். இந்த மாதிரி பெட்டு பாத்தி மாதிரி இது பண்ணி இடைவெளி விட்டு ஒன்றுக்கு இன்னொன்று 1 அடி அப்படியே இடைவெளி விட்டு அதில் வந்து முளைகட்டி விதைகளை தூவி தண்ணீர் வச்சு தெளித்து அப்படி தான் கொண்டு வரோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஈர நாற்றங்களில் எப்போதுமே தண்ணீர் இருக்கும், புழுதி நாற்றங்களில் தேவைக்கு மட்டும்தான் தண்ணீர். அந்த நாற்று எப்போ தாகம்னு சொல்லுதோ அப்போ மட்டும்தான் தண்ணீர், பூவாளி வச்சு தெளிக்கணும். மற்ற எல்லாமே அதே மாதிரி தான். இது எங்கே பின்பற்றுவாங்க, நீர் பற்றாக்குறை உள்ள இடத்துல, உறுதியான நீர் ஆதாரம் இல்லாத இடத்துல தான் இதை பின்பற்றுவாங்க. உதாரணமாக மானாவாரி இடங்களில் அல்லது மழையை நம்பி சாகுபடி செய்கிற நெல் சாகுபடி செய்கிற இடத்துல, எப்படி நெல் சாகுபடி செஞ்சு தானே ஆகணும் அந்த மாதிரி இடத்துல. அடுத்த மெத்தட் பாருங்கள், பாய் அல்லது டபாக் நாற்றங்கால். இது ஒரு விசேஷமான நாற்றங்கால். இதனுடைய சிறப்பு அம்சமே என்னென்னா, எந்த இடத்துலையுமே நாம் இந்த நாற்றங்காலை உருவாக்கிடலாம். ஒரு விவசாயியோட வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் இடம், அதை லெவல் பண்ண வேண்டியது, அதில் என்ன செய்யணும், பாயை விரிக்கலாம். அல்லது வாழை இருக்கிற வாழை, அந்த வாழையினுடைய அடிக்காமல் செதுக்கிட்டு அதை கூட விரிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பெட்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மரச்சட்டத்தை வச்சு அதில் இந்த மண் சத்து கலவையை வைக்கணும். அதுக்கப்புறம் ஊற வைத்த முளைக்கட்டிய விதைகளை அதுக்கு மேலே சீராக தூவணும். அதுக்கப்புறம் வைக்கலை ஒன்று மூடிடணும், ஏன்னா முளைச்சி வரும்போது வேறு புழுப்பூச்சிகள் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ தண்ணி தெளிச்சுட்டே இருந்தாலும் அது முளைச்சி வரும். எவ்வளவு நாளில் அந்த நாற்று ரெடியாகும்னு நினைக்கிறீங்க, 15-20 நாள் தான். இன்னும் சொல்ல போனால் சில இடத்துல 14 நாளில் எடுத்துருதாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, சாதாரணமாக 25-27 நாள் வரைக்கும் போகும். இப்போ நாற்றங்கள் வயதையும் சுருக்கிடுதோம். ஒரு 10 நாள் குறையும் போது அந்த 10 நாள் பராமரிப்பு செலவு விவசாயிக்கு மிச்சமாகும். அப்போது கூட்டி கழித்து பார்த்தோன்னா என்னோடய நன்மைகள்னு தெரிஞ்சால் குறைந்த காலத்திலே நாற்றை நம்ம எடுத்துடலாம், செலவு சுருக்கிடலாம். விவசாயி இதுக்குன்னு ஒரு இடத்த பார்க்க வேண்டாம், இட பற்றாக்குறை இருந்ததுன்னா அவன் வீட்டுக்கு பின்னாடியே பாய் நாற்றங்களை ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிக எளிதான நடைமுறை, அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் அதை செஞ்சிடலாம். இதுக்குன்னு ஆள் தேட வேண்டாம், வேலையால் பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு இது மிக ஏற்ற முறை. அதுக்கப்புறம் சீக்கிரமாக நாற்று ரெடி ஆயிடும். சப்போஸ் முதல் பருவத்தில் நம்ம நாற்று விட்டு நட்டுருக்கோம், திடீர்னு புயல் மழை வந்து நாற்று அடிச்சிட்டு போயிட்டு இன்னும் 10-15 நாளில் அடுத்த நாற்று விட்டால் தான் வயசு கரெக்டாக இருக்கும். அந்த நேரத்தில் வழக்கமான முறையில் நாற்று விட்டோம்னா 25 நாள் ஆயிரும், பருவம் தப்பிடும். இந்த பாய் நாற்றங்கால் சீக்கிரமே நம்மளுக்கு நாற்றை கொடுத்துருது. இப்படி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இதில் இருக்குது.
இந்த படங்களை பாருங்கள். முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்த வந்து லெவல் பண்ணி அதில் அந்த சட்டத்தை வைக்கிறோம். அந்த சட்டத்தில் விதையை தூவுகிறோம். அதுக்கப்புறம் சீராக பராமரித்து ரெடியாக இருக்குது நாற்று. இப்போ என்ன பண்ணுறோம், அதை அப்படியே சுருட்டுறோம். இந்த பாய் மாதிரி சுருட்டுறதுனால தான் அதுக்கு பாய் நாற்றங்கால் அல்லது மேட் நர்சரின்னு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் என்ன செய்கிறோம், நாற்று நடுகிற மிஷினை வச்சு நம்ம நட்டுறோம். இந்த நாற்று நடுகிற மிஷினுக்கு ஒரே மாதிரியாக வளர்ந்த நாற்றுகள் ரொம்ப முக்கியம். சாதாரண முறையில் வளர்ந்த நாற்றுகள் ஒரே சீராக இருக்கும்னு கேரண்டி சொல்ல முடியாது. ஆனால் பாய் நாற்றங்காலில் சீராக இருக்கும், அதனால் மிஷினை வச்சு நடுறது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அடுத்தது பாருங்கள், மேட்டுப்பாத்தி நாற்றங்கால். அந்த பேர்லேயே இருக்குது, நாற்றங்கால் தன் தளத்தை விட கொஞ்சம் மேடாக இருக்கும், அவ்வளோதான். எவ்வளவு மேடு, சாதாரணமாக ஒரு 15 சென்டிமீட்டர் உயரம், அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. அப்புறம் நீளமும் அகலமும் வந்து நம்ம தோதுபடி வச்சுக்கலாம். பொதுவாக அகலம் வந்து 1.5 மீட்டருங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க, நீளங்கிறது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எவ்வளோ நீளமோ வச்சுக்கலாம். இதில் கேழ்வரகு, புகையிலை, காய்கறி பயிர், இந்த கத்திரி, மிளகாய், இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், மேட்டுப்பாத்தி நாற்றங்கால முறையில் தான் நாற்றை எடுக்கிறோம். இந்த மாதிரி நிலத்தை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் விதைய தூவி தக்க சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், பறித்து நடவையில் கொண்டு போய் நடலாம். அடுத்தது இப்போது நாம் பார்க்குறது வந்து நவீன நாற்றங்கள். இந்த நாற்றங்கள் மெத்தட்லே லேட்டஸ்ட் அப்படிங்கிறது இதுதான். என்ன லேட்டஸ்ட்டு அப்படின்னா, அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை, புது புது தொழில்நுட்பங்களை பின்பற்றியிருப்பாங்க. இது பொதுவாக காய்கறி பயிர்களுக்கு, மலர் பயிர்களுக்கு, பழப்பயிர்களுக்கு பின்பற்றுதாங்க. நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, குடில் மாதிரி அமைச்சிருப்பாங்க, அப்புறம் ட்ரே மாதிரி குடி குடியாக இருக்கும், அதில் வளர்த்துருப்பாங்க. இது எல்லாமே நவீன நாற்றங்காலின் ஒரு வடிவம் தான். தெளிப்பு நீர் பாசன முறை, குழி அட்டைகள் அல்லது இந்த சீலிங் ட்ரேன்னு சொல்லாமல் அது, அப்புறம் வளர் ஊடகங்கள், இந்த காயை பித்த வச்சு தயாரிக்கிறது மண் இல்லாமல், அப்புறம் வலை கூடாரங்கள், நெட்டு வச்சு கூடார மாதிரி இருக்குல்லையே இது, இந்த மாதிரி அமைப்புகளில் நாம் வளர்க்குறது. இதனால் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பில் நம்ம நாற்றை வளர்க்குறோம். சூரிய ஒளியோ அல்லது தண்ணீரோ எதுவாக இருந்தாலும் தேவையான அளவு தேவையான நேரத்தில் கரெக்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற கேரண்டி இந்த வலை கூடாரத்தில் நம்ம கொண்டு வரோம். இதனால் பயிருடைய வளர்ச்சி, நாற்றினுடைய வளர்ச்சி ரொம்ப சீராக இருக்கும். துல்லிய பண்ணைய தத்துவம் அடிப்படை அதுதான். எதையுமே திட்டமிட்டு கரெக்டாக கொண்டு வர்றது, வளர்ச்சி நல்லாயிருக்கும். இடுபொருட்கள் மிக குறைந்த அளவு கொடுத்தா போதும், நல்ல வளர்ச்சி. இப்படி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த நவீன நாற்றங்கால். இந்த படங்களை பாருங்கள். நம்ம எதுக்கெல்லாம் நவீன நாற்றங்கள் பின்பற்றோம் அப்படின்னா, விதை மூலமாக இனப்பெருக்கம் செய்யப்படுகின்ற இந்த பப்பாளி, எலுமிச்சை இந்த மாதிரி பயிர்களுக்கு, அப்புறம் சப்போட்டா அது ஒட்டுக்கட்டுதல் முறை அதுக்கு, அப்புறம் ரோஜா மல்லி பயிர்களுக்கு மொட்டுக்கட்டுதல், கொய்யாவுக்கு வந்து பதியம் இடுதல், திராட்சைக்கு இளங்கிளை நடுதல், அப்புறம் வாழையில் திசு வளர்ப்பு கன்றுகள், இந்த எல்லா மெத்தடுமே நாம் பின்பற்றுறதுக்கு சிறந்த முறை இந்த நவீன நாற்றங்கால் முறை தான். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பச்சை வளக்குடியில் நாற்றுகள் வளர்க்கப்படுகிறது. இப்படி கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பில் வர்றதுனால நம்மளுக்கு தேவையான அளவு ஆரோக்கியமான நல்ல நாற்றுகள் ஏராளமான அளவு குறுகிய காலத்திலே கிடச்சிருது. அதனால் இது ஒரு பிஸ்னஸாகவே நடந்துகிட்ருக்குது, இது ஒரு லாபந்தரும் பிஸ்னஸாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நடவு வயல், மெயின் ஃபீல்டு. இப்போது இதுதான் உண்மையான நாம் அறுவடை செய்ய போகிறது இந்த இடத்துல தான். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் ஆரம்ப கட்டம்தான். நிலத்தை தயார்படுத்துறது, பண்படுத்துறது, அதுக்கப்புறம் நாற்று விடுறது, அந்த நாற்றுகளை கொண்டு வந்து நடவு வயலை நடுறது. இந்த நடவு வயல் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நடவு வயல் வந்து பயிருக்கு பயிர் மாறுபடும், எல்லா பயிருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நெல்லுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேற்று உழவு தான், வயலை என்ன பண்ணுறோம், நல்ல சேராக்கிறதும் அதில் தான் நாற்றை நடுதும். மற்ற பயிர்களுக்கு ஈரம் இருக்காது, புழுதி உழவு தான், புழுதி உழவு பண்ணி தான் அதில் நம்ம நாற்றை நடுவோம். சிலவற்றுக்கு என்ன செய்கிறோம், குழி எடுத்து நடுதோம். இப்படி பயிருக்கு பயிர் நடவு வயல் என்பது மாறுபடும். ஆனால் பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடிப்படையில் முதல்ல அடி உரமாக தொழு உரம், நல்ல மக்குன தொழு உரம், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், இதை நிறைய கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு தான் நாம் என்ன செய்யணும்னா, மண்ணை பண்படுத்துகிற வேலையை முடிக்கணும். அதுக்கப்புறம் பரம்படித்து மற்ற வேலைகள் தான். ஸோ இந்த அடி உரம் கொடுத்து முடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, பயிர் இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி, அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி நிலத்தை வடிவமைக்கணும். இப்போ நெல்லாக இருந்தால் சேற்று உழவு, அதை பரம்பிடித்து லெவல் பண்ணி விட்டுறணும். அப்புறம் சில பயிர்களுக்கு பாத்தி மூலமாக செய்வோம், அதுக்கு வந்து பாத்தி அமைக்கணும், பாத்தி அமைக்கிற கருவிகள் மூலமாக பாத்தி அமைக்கணும். சிலவற்றுக்கு என்ன செய்வோம், பார்சால் மெத்தடில் சாகுபடி செய்வோம், மரவழி கிழங்கு இந்த மாதிரி, அதுக்கு என்ன செய்யணும், பார்சால் அமைச்சு முடிக்கணும். இப்படி பயிருக்கு பயிர், அதுக்கு ஏற்ற மாதிரி நில அமைப்பை அந்த வயலில் கொண்டு வரணும். இதுதான் நடவு வயல் தயாரிப்பு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அதில் ஒன்று விதை விதைப்போம், அல்லது ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சுருக்கிற அந்த வாளிப்பான நாற்றுகளை நடவு செய்வோம். இப்போது இந்த அட்டவணையை பாருங்கள். நெல்லுக்கு வந்து சேற்று வயல், அதாவது மடி ஃபீல்டு வந்து எதுக்கு, நெல்லுக்காக செய்கிறோம்.
அப்புறம் பாத்தி அமைப்பு எந்த பயிர்கள்லாம் பின்பற்றணும் அப்படின்னா, நிலக்கடலை, பாசிப்பயிறு, உளுந்து, சோளம், கம்பு, ராகி, கொண்டக்கடலை, இது போன்ற நிறைய பயிர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், பாத்தி முறையை தான் பின்பற்றுறோம். பார் முறை, பார்சால் முறை எதுக்கு அப்படின்னா, மக்காச்சோளம், பருத்தி, துவரை, காய்கறி பயிர்கள், அப்புறம் கரும்பு, இது போன்ற நிறைய பயிர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், பார்சால் முறையை பின்பற்றுறோம். குழிப்பு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, பல்லாண்டு பயிர்கள், குறிப்பாக பழப்பயிர்கள், தென்னை போன்ற பயிர்களுக்கு என்ன செய்கிறோம், குழி எடுத்து அதில் அந்த நாற்றை நடணும். இப்படி வெவ்வேறு பயிர்களுக்கு வெவ்வேறு விதமாக நாம் என்ன செய்கிறோம், நடவு வயலை தயாரிக்கிறோம். இந்த படங்களை பாருங்கள். முதல் படம் இடது பக்கத்தில் நெல்லுக்கு சேற்றுளவு முறையில் அந்த வயலை தயார் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்த படம் பாசால் மெத்தடில் தயார் பண்ணுறது. கீழே முதல் படம் பார்த்திங்கன்னா பாத்தி, அது எப்படி அமைச்சிருக்கிறோன்னு பாருங்கள். கடைசியாக இந்த மரப்பயிர்கள், தென்னை போன்ற பயிர்களை நடுவதற்காக குழி எடுத்து வைக்கிறது, இது போன்று அமைப்பு. இதுவரைக்கும் நாம் உளவியல் பாடத்தில், உளவியல்னால் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, சாகுபடி, சாகுபடி முறைகள், பயிர் திட்டம், ஒரு வயலில் ஒரு வருஷத்தில் என்னென்ன பருவத்தில் என்னென்ன பயிரை சாகுபடி செய்யணும், அதுக்கப்புறம் அந்த நிலத்தை தயார்படுத்துறது, அதாவது பண்படுத்துறது, அந்த பயிர் வளர்வதற்கேற்ற தன்மை உழவு அதை கொண்டு வர்றது, அது எப்படி, அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது, வெவ்வேறு வகையான உழவு முறைகள், ஆரம்ப உழவு முறை, ஊடு உழவு முறை, இது போன்ற விதங்கள். அதுக்கப்புறம் நாற்றங்கால், நாற்றங்காலில் என்னென்ன வகை இருக்குது, ஈர நாற்றங்கால், அப்புறம் சேற்று நாற்றங்கால், அப்புறம் புழுதி நாற்றங்கால், அப்புறம் சிறப்பான இந்த டபாக் அப்படிங்கிற பாய் நாற்றங்கால், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம். கடைசியாக நடவு வயல், இதுதான் அல்டிமேட். இந்த நடவு வயல் பயிருக்கு பயிர் எப்படி மாறுபடுது, அதை என்னென்ன வடிவம் இருக்குது, அதை எப்படி அமைக்கணும், என்னென்ன பயிருக்கு எப்படி அமைக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை நாம் இந்த பாடத்தில் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சிக்க ஆவலாக இருக்கிறேன். பார்க்கலாமா, ரெண்டு கேள்விகள் குறிச்சுக்கோங்க. உனது தோட்டத்தில் தக்காளி பயிர் நாற்றங்கால் எவ்விதம் அமைப்பாய். ரெண்டாவது, உனது ஊரில் பின்பற்றப்படும் ஏதேனும் ஒரு சாகுபடி முறையை ஒரு விவசாயியின் நேர்காணலாக கற்பனை செய்து எழுது. கேள்வியை நல்லா படிச்சுட்டு பதில் எழுதுங்க. உனது தோட்டத்தில் நீ தக்காளி பயிர் நாற்றங்கால் அமைக்கணும்னா என்ன பண்ணுவேன், இந்த பாடத்தை புரிஞ்சதை வச்சு நீயாகவே கற்பனை பண்ணி எழுது. ரெண்டாவது, உங்கள் ஊரில் சாகுபடி முறை என்ன பின்பற்றுறாங்கன்னு ஒரு விவசாய பேட்டி கண்டு அதை ஒரு கற்பனை பண்ணி எழுது. இதுதான் பயிற்சி, உங்கள் சொந்த அனுபவத்தில் எழுதுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா. நன்றி, வணக்கம்.